என்னது உன் அம்மா வீட்டுக்கு வரியா? ஏதுக்கு குமரி? இந்த வீட்ல உங்களால இருக்க முடியலையா? ஒரே அம்மா வீட்டுக்கு பயணம் இருக்கு. எதுக்கு எங்க அம்மா வீட்டுக்கு நான் பயணம் போகல? தேடி நடந்துதான் போறேன். அது வந்துட்டே எங்க அம்மா வீட்டுல கொஞ்ச நாள் தங்க போறேன். அது வந்துட்டே என்னால அந்த வீட்டுல இருக்க முடியல. பிரச்சனை தானே ராசா திச்சுட்டு இங்க இருக்கவில்ல? அதுதான் எங்களுக்கு பெரிய பிரச்சனையே. அவியல முதல்ல போக சொல்லுங்க, அதுக்கு பிறகு வாரம். ஏதே நீங்க எத்தனை பேர் கூட பிறந்திருக்கியா? ஒருத்தர் வர முடியுங்க அவளை? ஏன் அப்படியா தே? புருஷனையே கூட்டிட்டு ஓடனா? அப்படின்னா நானே புருஷனை கூட்டிட்டு ஓடட்டுமா தே? எனக்கு நல்லா வந்துட்டு போகுது. சொல்ல வேண்டாம்மா, பாத்துட்டு முழிச்சிட்டு இருக்கேன். இந்த பைய கொண்டு போய் உள்ள கராசிட்டு போய் இந்த மாட்டு பரிய சுத்தம் பண்ணு. போ போறான பாக்கு, பயண பாக்கு. முடியாது தே. ராசா திச்சித்திய வெளியே போ சொல்லுங்க, நான் வீட்டுல இருக்கேன். இல்லனா என்னால இங்க இருக்க முடியாது, நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன். நான் கல்யாணம் முடிஞ்சு வந்ததுல இருந்து இந்த வீட்டுக்குள்ளே தான் கிடக்க, எங்க அம்மையை போய் பார்க்கதே கிடையாது. இந்த வீட்டுக்காகவும் உங்களுக்காகவும் உழைச்சி உழைச்சி ஓடா தேஞ்சிதான் போறேன். எங்க அம்மா வீட்டுல போய் இருந்தாச்சுன்னா எங்க அம்மா எனக்கு பார்த்து பார்த்து செய்வா. ஏத்தேய் நான் போறேன் தேய். நீங்க ராசா திச்சுட்டு வெளியே அனுப்பிட்டு என்னை கூப்பிடுங்க. ஐயோ, போற வரைக்கும் நான் அந்த வீட்டு பக்கமே வர மாட்டேன் தேய். நீங்க கோவப்பட்டாலும் சரி லாபப்பட்டாலும் சரி எதையுமே நான் கண்டுக்க போறது கிடையாது. நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறது போறது தான். ஏத்தே நான் உங்களுக்கு ஒன்று சொல்லியும் கேட்டுக்கிடுங்க. நானும் சரோஜா வந்து வீட்டுக்கு வரணும்னு நினச்சேன்னா ராசா திஜித்தியும் செல்லம்மா ஜித்தியும் இந்த வீட்டு பக்கம் வரக்கூடாது. நீங்கள் ராசா திஜித்தியும் கொண்டு வந்து வச்சிருக்கனால தான் நான் அந்த வீட்டை விட்டே போகிறேன். சரோஜாவும் அதுக்கு தான் போயிருக்கா. மரியாதையை அவங்கள துரத்தி விட பாருங்க, அப்போ தான் நாங்கள் வருவோம். பாய் தேய். இதுக்கு இந்த குதிரை வேலை உங்க அம்மா வீட்லயே இருந்திருக்கலாம். இங்க கூட்டிட்டு வந்துட்டு பெரிய தப்பு பண்ணிட்டேன். எப்ப பார்த்தாலும் அம்மா அம்மான்னு அம்மா கிட்டயே தான் பேசிட்டு இருக்கா. கட்டின புதுசனை கண்டுக்கவே மாட்டாள. என்ன பண்றது? அவங்க அம்மாவை எப்படியா சீக்கிரமா வீட்டை விட்டு அனுப்பணுமே. இங்கேயே இருந்தாங்க குதிரைவால் நம்மள மறந்தே மறந்துருவா. என்ன பண்ணலாம்? பேசாம மாமாக்கு போன் பண்ணி வர வச்சிருவோமா? குதிரைவாலு, வா குதிரைவாலு. இப்பதான் உன்னைய நினைச்சிட்டே இருந்தேன், உடனே வந்துட்டியே. வா வந்து பக்கத்துல உட்காரு. உங்க அம்மா என்னதான் நினைச்சிட்டு இருக்காங்க?
ஏன் குதிரவாளு, எங்க அம்மா நினைக்கிறதுக்கெல்லாம் தடை போட சொல்றியா? அதுக்கெல்லாம் யார் தடை போட முடியும்? அவங்க இஷ்டம் என்ன வேணாலும் நினைப்பாங்க. அட சொல்லல, உங்க அம்மா எதுக்கு எங்க அம்மாவ வாசிச்சு வரேன்னு சொன்னாங்க? அதுல இருந்தே எங்க அம்மா சாப்பிடவே மாட்டறாங்க. எங்க அம்மா மட்டும் சொல்லல, அவங்க என்னையும் சேர்த்து சொன்னாங்க. எதுக்கு அப்படி சொல்றாங்க உங்க அம்மா? குதிரவாளு ஏதோ கோபத்துல சொல்லிட்டாங்க. விடு குதிரவாளு, அதே இந்த பிரச்சனை முடிஞ்சு போச்சுல்ல, முடிஞ்சதெல்லாம் மறுபடியும் தொடங்காத. என்னது முடிஞ்சு போச்சா? ஒண்ணு முடியல, எங்க அம்மா இதால சாப்பிட மாட்டேன்னு சொல்றாங்க. ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அழுதுட்டே இருக்காங்க. வீட்டுக்கு போறேன் வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியா? அப்படின்னா உடனே வீட்டுக்கு அனுப்பி வச்சிரு குதிரவாளு. அங்க போயாவது நல்லா சாப்பிட்டு வாங்கி இருக்கட்டும். சே, நீ எல்லாம் என்ன மனுஷே? எங்க அம்மா சாப்பிடவே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க வீட்டுக்கு அனுப்புன்னு சொல்லிட்டு இருக்கா? நீயும் உங்க அம்மா மாதிரி தான் இருக்கா? குதிரவாளு, இப்ப நான் என்ன செய்யணும்? உங்க அம்மாவுக்கு நிலாவுக்கு அமைச்சு சோறு ஊட்டணுமா? வேணா ஊட்டி விடட்டுமா? கூப்பிடு. நீ ஒண்ணு ஊட்டி எல்லாம் விட வேண்டாம். எங்க அம்மாட்ட உங்க அம்மாவை மன்னிப்பு கேட்க சொல்லு. அது போற எங்க அம்மா அப்புறம் சாப்பிட்டுருவாங்க. என்னது, என் மாமி மன்னிப்பு கேட்கணுமா? ஆமா, அவங்க தானே தப்பு பண்ணிருக்காங்க, அவங்க தான் மன்னிப்பு கேட்கணும். உங்க அம்மாவை எங்க அம்மாட்ட மன்னிப்பு கேட்க சொல்லு. என்கிட்ட கேட்கலனாலும் பரவாயில்ல, நான் அதை பெருசா எடுத்துக்க மாட்டேன். என் அம்மா கிட்ட மட்டுமா அதே கேட்க சொல்லு. குதிரவாளு, எங்க அம்மா மன்னிப்புலாம் கேட்க மாட்டாங்க. ஏன், எதுக்கு? அது அப்படிதான் குதிரவாளு, எங்க அம்மா ஏதோ கோபத்துல அப்படி சொல்லிட்டாங்க. உங்க அம்மா யார் வந்து எங்க அம்மாட்ட பேச சொன்னது? முதல்ல அவங்க பாட்டுக்கு ரூம்ல உட்கார வேண்டியதானே, தேவையில்லாம எங்க மம்மிட்ட வந்து பேசி ஏதோ வம்பிழுத்து இருக்காங்க. அதனால அவங்க ஏதோ கோபத்துல ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க. அதுக்காகலாம் மன்னிப்புலாம் கேட்க சொல்ல முடியாது குதிரவாளு. எங்க அம்மா கோபமா இருக்கும் போது அப்படிதான் பேசுவாங்க. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் அவங்க மறந்துடுவாங்க. என்னாலலாம் அவங்க கிட்ட போய் மன்னிப்பு கேளுங்கன்னு கேட்க முடியாது. அப்படி கேட்டா அது நல்லாவும் இருக்காது. என்ன பேசுற நீ? என் அம்மா பார்த்து உங்க அம்மா வாசிச்சு வரேன்னு சொல்லியிருக்காங்க. இது எவ்வளவு பெரிய தப்பான வார்த்தை. இதே உங்க அப்பா அம்மா எங்க வீட்டுல வந்து தங்கி இருக்கும் போது நாங்க உங்க அம்மா அப்பாவை பார்த்து வாசிச்சு வரேன்னு சொன்னா நீ சும்மா விடுவியோ? சண்டைக்கு மொத ஆளா வந்து நின்று இருக்க மாட்டா? அதே மாதிரி தானே எங்களுக்கும் இருக்கும். எங்க அம்மா ஒன்னும் போறதுக்கு இடம் இல்லாம இங்க வந்து இருக்கல. நான் தான் எங்க அம்மா பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன். எதுக்கு அவங்களை எல்லாரும் இப்படி கஷ்டப்படுத்தி பாக்குறீங்க? ஒழுங்கு மரியாதையா உங்க அம்மா வந்து மன்னிப்பு கேட்க சொல்லு. முடியாது குதிரவாளு, இதுக்குதான் சொன்ன உங்க அம்மாவை கூட்டிட்டு இந்த வீட்டுக்கு வர வேண்டாம்னு நீ கேட்டியா? இப்ப தேவையில்லாம இதுவே பெரிய பிரச்சனை ஆயிட்டு இருக்கு. இப்ப கூட எதுவும் கெட்டு போல குதிரவாளு. உங்க அம்மாவை அவங்க வீட்டுக்கு போக சொல்லு. அதான் இப்ப அவங்களுக்கு பரவாயில்லல்ல, காரமா சாப்பிடக்கூடாது அவ்வளவுதானே. அவங்களே சமைச்சு அவங்களே சாப்பிட்டுக்க சொல்லு. நம்ம இங்க நிம்மதியா இருப்போம் குதிரவாளு. உங்க அம்மா இருக்கிறதுனாலதான் தேவையில்லாத சண்டை எல்லாம் வருது. அவங்களை கொண்டு போய் அவங்க வீட்டுல விட்டுட்டு வப்போ. நீ இவ்வளவு மோசமா இருப்பான்னு நினைச்சு கூட பாக்கல. கல்யாணத்துக்கு முன்னாடி காதலிக்கிறேன் காதலிக்கிறேன்னு எப்படி எல்லாம் சுத்தி சுத்தி வந்தா? இப்ப என்னடானா உன் அம்மா அப்பா வேற என் அம்மா அப்பா வேறன்னு பிரிச்சுதானே பாக்குற நீ? நான் மட்டும் உங்க அம்மா அப்பாவை எல்லாம் நல்லா கவனிச்சுக்கிடணும், ஆனா என் அம்மா அப்பாவை நான் கவனிக்கவே கூடாது, அப்படிதானே சொல்ல வர? அப்படி சொல்லல குதிரவாளு. உன் மம்மி தான் நல்லா இருக்காங்களா, கொண்டு போய் விட்டுட்டு வான்னு சொன்னேன், அவ்வளவுதான். என் மம்மி நல்லா இல்ல, அவங்களுக்கு உடம்பு சரியில்லை. எங்க அம்மாக்கு நான் மட்டும்தான் ஒரே ஒரு பொண்ணு. நான் தான் அவங்கள பாத்துக்கணும். அதுக்காக தான் அவங்கள கூட்டிட்டு நான் இங்க வந்தேன். வந்த இடத்துல எல்லாரும் சேர்ந்து அவங்கள கஷ்டப்படுத்துறீங்க. குதிரவாளு கோவப்படாத குதிரவாளு. கோவப்படாம என்ன பண்ண சொல்றா? உங்க அம்மா அப்பாவுக்கு நான் நல்லா சமைச்சு போட்டு அவங்கள நல்லா நான் பாத்துக்கணும். ஆனா என் அம்மாக்கு ஏதாவது பிரச்சனைனா நான் கூட்டிட்டு வந்து வச்சு பார்க்க கூடாது, அதுதானே நீ சொல்ல வர? சரியான சுயநலக்காரனா இருந்திருக்கா நீ? இப்படி இருப்பான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. குதிரவாளு, மம்மியால தேவையில்லாத பிரச்சனை வருதுல்ல, அதுக்குதான் சொல்றேன் அவங்களை கூட்டிட்டு போய் அவங்க வீட்டுல விட்டுருன்னு. முடியாது, என் அம்மாக்கு சரியாகிற வரைக்கும் அவங்க இங்கதான் இருப்பாங்க. வேணா உன் அம்மாவை போக சொல்லு. என்ன பேசுற குதிரவாளு? என் அம்மாவை எப்படி போக சொல்ல முடியும்? இது அவங்க வீடு, யாருக்காகவோ அவங்கள எப்படி வெளியே போன்னு சொல்ல முடியும்? ஆமா, என் அம்மா யாரோதான், உனக்கு நான் கூட யாரோதான். குதிரவாளு தேவையில்லாததெல்லாம் பேசிட்டு இருக்க, இப்ப என்ன பிரச்சனை உனக்கு? உன்ன கல்யாணம் பண்ண பத்தியா, அதுதான் நான் பண்ண பெரிய தப்பு. பேசாம வீட்டோட மாப்பிளைய பத்தி வேற எவனையாவது கல்யாணம் பண்ணிருக்கலாம். காதலிக்கிற காதலிக்கிறேன் நீ சுத்தி சுத்தி வந்தல்ல, நான் தான் அந்த காதலை பார்த்து ஏமாந்துட்டேன். கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு காதல் எல்லாம் ஒண்ணும் இல்ல, எல்லாம் போய் நடிச்சிருக்க. இவ்வளவு நாள மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா? உன்னையெல்லாம் திருத்தவே முடியாது. ஏய், பேசிட்டே இருக்க, உன் பாட்டுக்கு போயிட்டே இருக்க. இங்க பார் குதிரவாளு, எங்க அம்மா யார்கிட்டயும் போய் மன்னிப்புலாம் கேட்க மாட்டாங்க. உங்க அம்மாவுக்கு சாப்பிட பிடிக்கலன்னா சாப்பிட வேண்டாம்னு சொல்லிடு.
அப்புறம் உங்க வீட்டுக்கு சீக்கிரமா கூட்டிட்டு போறதுக்கான வேலைப்பாரு. இதுக்கு மேல இங்க இருந்தாங்கன்னா இப்படிதான் பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். நம்மளால ஏன் நிம்மதியா வாழ முடியாது. இதுக்கு மேல உங்ககிட்ட சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. மம்மி, அந்த குழந்தை இருக்கல்ல, அவ பைய தூக்கிட்டு உங்க அம்மா வீட்டுக்கு போறா. அவ அம்மா வீட்டுக்கா? எதுக்கு? அத்த கூட பேசிட்டு இருந்தாலா நான் ஒளிஞ்சு நின்னு கேட்டேன் மம்மி. அந்த குழந்தை என்ன தெரியுமா சொல்லிட்டு போறா? நம்ம இந்த வீட்டுல இருந்தா அவ இந்த வீட்டுல இருக்க மாட்டாளா மம்மி. அப்படிதான் அத்த கிட்ட சொல்லிட்டு போறா. அது மட்டும் இல்ல, சரோஜா இருக்கல்ல, அவளும் இப்ப வீட்டுல இல்ல. அவளும் அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டா. என்னது இது, வருஷம் கட்டி ஆத்தா வீட்டுக்கு ஓடியாளுவே? உங்களை பார்த்து ரெண்டு பேரும் பயந்துட்டாங்க மம்மி. அதான் இப்படி ஓடுறாங்க. நானே அவ்வளோ வேலை இந்த வீட்டை விட்டு துண்டை காணும் துணியை காணும்னு ஓட வைக்கணும்னு நினச்சிட்டு வந்தேன். ஆனால் அவ்வளோ வேலையே ஓடிட்டாளுவலா. இனி இந்த வீட்டுக்குள்ளே வராத அளவுக்கு பண்ணிடுவோம். ஓகே மம்மி. என்ன குழந்தை இது, பையன் தூக்கிட்டு வந்திருக்கா? மறுபடியும் வீட்டில் எதுவும் பிரச்சனையோ?